Hello students, welcome to Shyni Max. 11th வகுப்பு பயிற்சி 1.3ல 11th क्वेश्चन பார்க்கலாம். F G H என்பன R இல் வரையறுக்கப்பட்ட மெய் மதிப்பு சார்புகள் எனில் F கூட்டல் G dot H is equal to F dot H கூட்டல் G dot H என நிரூபிக்க. அதாவது இங்க இடது பக்கத்தை சுருக்கும் போது வலது பக்கத்துல இருக்கிற ஆன்சர் வரணும். அப்புறவும் மேலும் F dot G கூட்டல் H பற்றி என்ன குறை இயலும்? அதாவது இங்க இத கொடுத்திருக்காங்க இந்த சைடுல உள்ளத கொடுக்கல அப்ப நம்ம இந்த சைடுல உள்ளத கண்டுபிடிக்கணும் எதுக்குன்னா இதுக்கு இதோட சமத்துக்கு அந்த பக்கம் என்ன வருமோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா தகுந்த காரணங்களுடன் விடை தருக கண்டுபிடிச்ச பிறகு மதிப்புகளை பிரதியிடும் போது ரெண்டு சைடும் சமமா வருதான் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே முதல்ல இத நிரூபிக்கலாம் அதுக்கு இத நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஓகே அதை எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்ப நான் இடது பக்கத்தை சால்வ் பண்ண போறேன் இடது பக்கத்துல என்னது இருக்கு f கூட்டல் g dot h இடது பக்கத்தை சுருக்கும் போது வலது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆன்சர் அப்படியே வரும் ஓகே எழுதிக்கலாம் முதல் எஃப் கூட்டல் ஜி என்ன சொல்லி தந்திருக்கேன் டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணணும் அடுத்த ஹச் இருக்கு எப்பவுமே டாட்டுக்கு அடுத்த அதாவது கடைசி என்னது இருக்கோ அதுக்கு பக்கத்துல எக்ஸ் எழுதிக்கணும் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க இப்போ பெருக்கலாம் எஃப்ஐயும் ஹச் ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா எஃப் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் அதாவது உள்ள கொண்டு பெருக்குறோம் நடுவுல கூட்டல் அடுத்த ஜிஐயும் ஹச் ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் இப்படி கிடைக்கும் இனிமே இந்த எஃப் எழுதிடலாம் இந்த பிராக்கெட்டுக்கு பதில் டாட் போட்டுருங்க சரிங்களா அப்புறவு ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் கூட்டல் அதே மாதிரி ஜி எழுதிருங்க இந்த பிராக்கெட்டுக்கு பதில் டாட் அப்புறவு ஹெச் ஆஃப் எக்ஸ் இனி வந்து என்ன பண்ணணும் எஃப் டாட் இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸை எழுதிக்காண்டாம் பாருங்க எக்ஸ் எழுதவே இல்லை அப்போ நம்மளே எழுதிக்காண்டாம் வெறும் ஹெச் மட்டும் எழுதிக்கலாம் கூட்டல் இங்கே ஜி டாட் ஹெச் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ் எழுதிக்காண்டாம் இப்போ பாருங்க வலது பக்கத்தில் இருக்கதான் கொண்டு வந்துட்டோம் அப்போ இது வலது பக்கம் அப்போ நம்ம நிரூபிச்சிட்டோம் அப்போ தேர் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கிட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் எழுதிக்கலாம் எஃப் கூட்டல் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஹெச் கூட்டல் ஜி டாட் ஹெச் என்பது நிரூபிக்கப்பட்டது இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை கொண்டு வந்துட்டோம் சரிங்களா அதனால நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிருங்க இனி நம்ம இதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதை எடுத்து எழுதிக்கலாம் எஃப் டாட் ஜி கூட்டல் ஹெச் கண்டுபிடிக்கலாமா முதல்ல எஃப் எழுதிருங்க டாட்டுக்கு பதில் பிராக்கெட் லாஸ்ட் என்னது இருக்கோ அதுக்கு கூட எக்ஸை சேர்த்துக்கணும் சரிங்களா ஃபஸ்ட் இங்கே ஜி இருக்குது அதுக்கு பக்கத்தில் எக்ஸு அடுத்த நடுவில் கூட்டல் ஹெச் இருக்குது அதுக்கு பக்கத்துலையும் எக்ஸு இனி எப்படி எழுதலாம் பெருக்குங்க எஃப்ஐயும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும் அடுத்த கூட்டல் எஃப்ஐயும் ஹெச் ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இனி என்ன பண்ணணும் எஃப் இந்த பிராக்கெட்டுக்கு பதில் டாட் அப்புறவு ஜி ஆஃப் எக்ஸு கூட்டல் எஃப்பு இந்த ப்ராக்கெட்டு பதில் டாட் அடுத்த ஹெச் ஆஃப் எக்ஸு அடுத்தது லாஸ்ட்டில் உள்ள எக்ஸ் போடாண்டாம் எஃப் டாட் ஜி மட்டும் எழுதிருங்க கூட்டல் இனி எஃப் டாட் ஹெச்சை மட்டும் எழுதிருங்க இதுதான் என்னது நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்ட எஃப் டாட் ஜி கூட்டல் ஹெச்சு அதை கண்டுபிடிச்சிட்டோம் இனி இதுக்கு மதிப்புகளை பிரதியிட்டு ரெண்டு சைடும் சமமாக வரதான் பார்க்க போகிறோம் அடுத்த பேஜில் இதை நான் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன் ஓகே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் இதோட மதிப்பை எழுதிக்க போகிறோம் நீங்களாவே எழுதிக்கலாம் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் அதாவது அடுக்கில் ரெண்டு வர மாதிரி எழுதிக்கோங்க அடுத்த ஜி ஆஃப் எக்ஸ் அடுக்கில் ரெண்டு எழுதாமல் வெறும் எக்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் அடுத்த ஹெச் ஆஃப் எக்ஸ் இங்கே ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ சால்வ் பண்ணலாமா ஃபஸ்ட்டு இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம் இடது பக்கத்தில் என்னது இருக்குது எஃப் டாட் ஜி கூட்டல் ஹெச் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி எஃப் டாட்டுக்கு பதில் பிராக்கெட் இந்த பிராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது இனிமேல் லாஸ்ட் என்னது இருக்கோ அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்னு எழுதிக்கணும் இங்கே ஜி இருக்குது இதுக்கு பக்கத்தில் எக்ஸு நடுவில் கூட்டல் ஹெச் இருக்குது அதுக்கு பக்கத்தில் எக்ஸு ஓகே இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னது எக்ஸு கூட்டல் ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு ஒன்று அடுத்த வெளி என்னது இருக்குது எஃப் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் இங்கே என்னது இருக்குது எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்போ இந்த சைடில் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் கூட்டல் ஒன்று அப்படின்னு பிரதியிடலாம் எக்ஸ் கூட்டல் ஒன்று ஸ்கொயர் இருக்குது அதனால் ஹோல் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது எப்படி மாற்றணுன்னா ஏ ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு ஏபி கூட்டல் பி ஸ்கொயர்னு மாற்றிக்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஏ இருக்குது அப்போ ஏ ரெண்டு ப்ளஸ்ல அங்கே என்னது இருக்குது எக்ஸு அதனால் ஏயோட மதிப்பு எக்ஸு ஏக்கு பதில் எக்ஸ்னு எழுதிருங்க அடுத்த அடுக்கில் ரெண்டு கூட்டல் ஃபார்முலாவில் ரெண்டு ஏயோட மதிப்பு எக்ஸு அப்போ இன்டூ எக்ஸ் அடுத்த பி பி ரெண்டு ப்ளஸ்ல அங்கே என்னது இருக்குது ஒன்று அப்போ பிக்கு பதில் ஒன்று கூட்டல் பிக்கு பதில் ஒன்று அடுக்கில் ரெண்டு இப்போ இதை சால்வ் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் நம்பரை பெருக்குங்க ரெண்டே ஒன்றையும் பெருக்குனா ரெண்டு அடுத்த ஒரு எக்ஸு கூட்டல் ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று இதை இப்போ சமன்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம் முதல் வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருந்து எஃப் டாட் ஜி கூட்டல் எஃப் டாட் ஹெச்
ஓகே சால்வ் பண்ணலாம். எஃப் டாட்டுக்கு பதில் ப்ராக்கெட், அடுத்த ஜி இருக்குது பக்கத்தில் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். கூட்டல் எஃப் இருக்குது டாட்டுக்கு பதில் ப்ராக்கெட், ஹெச் இருக்குது அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இனி எஃப் ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன எழுதணும், எக்ஸ்ன்னு எழுதியிருந்தோம். அடுத்த கூட்டல் எஃப் இருக்குது ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன எழுதணும், ஒன்றுன்னு எழுதியிருந்தோம். இனி எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர். கூட்டல் இனி பாருங்கள் வெளியே எஃப் இருக்குது, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை பார்க்கணும். எக்ஸுக்கு பதில் இங்கே என்னது இருக்குது, ஒன்று இருக்குது. அப்போ இந்த சைடு எக்ஸுக்கு பதில் ஒன்றுன்னு பிரதியிட போகிறோம். ஓகே எக்ஸ் இருக்குது அதுக்கு பதில் ஒன்று, அடுத்த ஸ்கொயர் இருக்குது சரிங்களா, அப்போ நம்மளும் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். இனி எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒன்று, ஸ்கொயரோட மதிப்பு என்னது, ஒன்று தான். இப்போ இதை சமன்பாடு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு ஒன்றும் சமன்பாடு ரெண்டும் சமமாக இல்லை, ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. அப்போ இதில் நடுவில் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கணும். எழுதியிருக்கேன் பாருங்கள், தேர்ஃபோர் சமன்பாடு ஒன்று மற்றும் சமன்பாடு ரெண்டிலிருந்து இப்படி எழுதிக்கிட்டு நம்ம என்ன நிரூபிக்கணுமோ அதை எழுதிக்கணும். ரெண்டுமே சமம் இல்லை, அதனால நாட் ஈக்குவல் டு இப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா. ஓகே இவ்வளோதான் இந்த சம், இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.